சக மனிதர்களை நேசிக்கிற பண்பு, யாரோ ஒருத்தனுக்கு பிரச்சனைனா ஓடி போய் உதவணும், இல்லை அந்த திருநெல்வேலியில் என்ன அந்த கார்ட்டூன் போட்டதுக்காக என்னை கைது பண்ணாங்கல்ல, அந்த கொந்தளிப்பு, யாரோ ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஒரு கோபப்படுற இந்த மனநிலை, இது எல்லாமே வந்து என்னுடைய தந்தை கிட்ட இருந்தது. முற்போக்குங்கிற பேரில் பெண்ணியம் புண்ணாக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க கோஷ்டிகள் பேசுறது அவங்களுக்கு இந்த குடியுடைய பின் இது வழி என்னங்கிறது தெரியாது. நான் வரைஞ்ச இந்த நோட்டு புத்தகத்தில் இருந்த அந்த படங்கள்லாம் கொண்டு போயிருந்தேன். அவர் சந்திச்சு பேசிக்கிட்டும் போது என்னோடய அந்த நோட்டு புத்தகத்தை கொடுத்தேன். அவர் அதை பார்த்துட்டு நமக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஓவியர் அப்படின்னு நினப்பில் நம்ம அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் அதை பார்த்துட்டு எடுத்தோடனே சொன்னார், புரட்டி பார்த்துட்டு உனக்கு படமே வரைய தெரில அப்படின்னாரு. இப்போ மும்பைக்கு போவோம். பாலபாரதி வந்து உங்களுக்கு சொல்கிறாரு, இது வந்து ஓவியம் இல்லை, உங்களுக்கு கார்ட்டூனிஸ்ட் இதுக்கான இது தான், அந்த ஸ்டோக்கு தான் இருக்குது அப்படின்னு. பிறகு எப்படி அது உங்களுக்கு ஆர்வம் வருது, எதை நோக்கி இங்கே சென்னையை வரீங்க, எப்போ வரீங்க, அது எந்த காலகட்டம்? இல்லை அதான் நான் அவர் அந்த சொன்ன உடனே அன்னைக்கு நைட்டு வந்து தூக்கம் வரல எனக்கு. படம் இல்லைன்னு சொல்லிட்ட உடனே இல்லை படம் இல்லை, அவர் வந்து இந்தியாவில் கார்ட்டூன் வரையிறதுக்கு ஆளே இல்லை, ஓ நீ முயற்சி பண்ணால் கார்ட்டூனிஸ்ட் ஆகலாம். இந்த அந்த ரெண்டு வாசகம் வந்து எனக்கு ரொம்ப கேச்சிங்காக இருந்துச்சு. இந்தியாவில் ஆள் இல்லை, ரைட்டு ஓகே நம்ம ஆகிறோம், சரி அப்போ ஆகிறோம்னு முடிவு பண்ணேன். எனக்கு பெரிய இந்த கார்ட்டூன் அப்போ அவர் ஒரு ஆர்ட் கலெக்ஷனுடைய புத்தகத்தை ஒன்று ஜெராக்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு, இதை பாரு. ஆமாம் அவரே கொடுத்தாரு, இதை பாரு எப்படி உன்னால் வரைய முடியுமான்னு பாரு அப்படின்னாரு. அப்போ பார்த்தேன் அந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. சரி வரையும் நம்ம கார்ட்டூனிஸ்ட், அன்னைக்கு நைட்டே முடிவு பண்ணிட்டேன் நம்ம கார்ட்டூனிஸ்ட் ஆகிறோன்ட்டு. நான் சிஏட்டு வேலை பார்க்குறேன், அங்கே ஒரு நல்ல இந்த வேலை, ஆனால் வந்து இந்த கார்ட்டூன் இந்தியாவில் ஆள் இல்லை அப்படின்னா ரொம்ப நிரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, ஆர்க் லக்ஷ்மன், மதன், மதி, உதயன் இப்படின்னு கொஞ்சம் பேர் தாண்டா இருக்காங்க, நீ முயற்சி பண்ணால் வரலாம் அப்படிங்கிற அந்த ஊக்கப்படுத்தல் இருக்குல்ல, அந்த தூண்டு விடுறது, அதை பாலபாரதி செஞ்சார். அவர் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் செஞ்சார். எனக்கு அந்த வாசகம் வந்து தூக்கி விட்டு என்ன இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து ஒரு நிறுத்திருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், விடாமல் பயிற்சி எடுக்கிறது, பார்க்குறதெல்லாம் வந்து எல்லா கார்ட்டூனிஸ்ட்களுடைய படங்களையும் பார்த்து வரைகிறது, மனிதர்களை வந்து பார்த்து வரைகிறது. இப்போலாம் அந்த பீரியடில் இருந்தால் அவங்களெல்லாம் அப்படி பார்த்துட்டு டக்கு டக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் வரைஞ்சி கிரிக்கிட்டு அப்படி போ பண்ணிக்கிட்டு இருக்குது. எது கிடைச்சாலும் வரைகிறது, இந்த லேண்ட்ஸ்கேப் கிடைக்கா ஒரு அதுக்கான அடிப்படை வந்து கார்ட்டூனிஸ்ட் ஆகிறதுக்கான அடிப்படை வந்து நல்ல கிறுக்க தெரியணும், நல்ல கோடுகள் வந்து தயக்கம் இல்லாமல் போகணும். அப்போ இது வந்து எப்படி வரும்னா, தொடர்ந்து நீங்கள் வந்து வரைய வர தான் வரும். நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே வந்து பழமுள்ளே சொல்லிட்டு போயிடுறாங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கங்கிற மாதிரி தொடர்ந்து வரைய வரைய தான் அது வந்து வரும். அப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் போடுற கோடுகளும் இப்போ போடுற கோடுகளுக்குமான வித்தியாசங்கள் வராருங்க. ஒவ்வொரு காலகட்டத்துலையும் உங்களுடைய கோடுகள் வந்து மெருகேறும். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரைஞ்ச கார்ட்டூன் இன்னைக்கு பார்த்தா எனக்கு வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும், இவ்வளோ கேவலமாக வரைஞ்சிருக்க மாட்டா, இதை வந்து ஒரு பத்திரிகையில் போட்டிருக்காங்க. அப்போ வந்து என்னன்னா, நம்ம அவர் போட்டு உற்சாகப்படுத்துறது இந்த அளவுக்கு இருக்கிறீங்க, சரி அந்த மாதிரி அன்னைக்கே முடிவு பண்ணி இதானது. அதுக்கப்புறம் நான் சொன்னால அந்த பத்திரிகை, ஒரு தமிழ் டைம்ஸ்னு ஒரு பத்திரிகை, அவங்களுக்கு சிறுகதை இந்த மாதிரி தானே அனுப்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கார்ட்டூன் அனுப்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதை குப்தாஜி அலுவலகத்திலிருந்து கார்ட்டூன் ஃபேக்ஸ் அனுப்பிடுறது. அவருக்கு தெரியும், என்னுடைய முதலாளிக்கு அவருக்கு தெரியும். ஆனால் வந்து ஒரு நாளும் வந்து அவர் வந்து என்னை கண்டித்தது கிடையாது, அவர் வந்து கண்டுக்காமல் சிரிச்சுட்டு போவார். அப்போ அந்த கார்ட்டூன்கள் வந்து அந்த பத்திரிகையில் வெளியாகும். அப்போது ஓகே நம்ம கார்ட்டூனிஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு முடிவாகி, பிறகு அந்த பத்திரிகைக்காரங்களே வந்து அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் வந்து என்னுடைய முதல் ஆசிரியர், என்னுடைய பத்திரிகை உலகின் முதல் ஆசிரியர் வந்து ராபர்ட், அவருடைய மும்பை தமிழ் டைம்ஸ் பத்திரிகையுடைய ஆசிரியர், அவருடைய நண்பர் அங்கே வந்து இளங்கோன்னு உதவி ஆசிரியர் இருந்தார் அவர், அப்புறம் முகிலன் அப்படினு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. நான் என்னுடைய ஆர்வத்தை பார்த்து சரி இந்த பையில இங்கே இழுத்து போட்டு விட்டுருவோம் அப்படின்னு இழுத்து அவங்க என்னை வந்து, எனக்கு எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு, எனக்கு கார்ட்டூன் வந்து பின்னாடி வந்தது தான், எழுதுறது தான் என்னுடைய முதல் இது. அப்போது எழுதுகிற ஆர்வம் இருந்தனால நான் சப் எடிட்டராக வேலைக்கு சேர்ந்தேன். சப் எடிட்டர் வேலை பார்க்கணும், அதோட சேர்த்து நான் கார்ட்டூன் வரைஞ்சி கொடுக்கணும். சப் எடிட்டர் வேலையை முடிச்சுட்டு நீ கார்ட்டூன் வரைஞ்சி கொடுத்தா வரும் கார்ட்டூன். அதனால் எனக்கு வந்து சப் எடிட்டருக்கு நியூஸு, நான் ஆரம்ப பீரியட்னால எனக்கு வந்து இந்த பிடிஐ நியூஸ் வரும், ரோல் வரும்,
அந்த அதை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி சின்ன சின்ன நியூஸுகள் எழுதுறது, கிரைம் நியூஸு, என்கவுண்ட்ரு இந்த மாதிரியான செய்திகள் கொடுப்பாங்க, அதுகளை எழுதுவேன். அதெல்லாம் டக்குன்னு அதை எழுதி முடிச்சுட்டு டக்குன்னு போய் உட்காந்து கார்ட்டூன் வரைஞ்சி போடுவேன். அவங்களும் அதுக்கு ரொம்ப மொக்கையான கார்ட்டூனாக இருக்கும், அவங்களும் சரி பய உற்சாகமாக இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு போட்டு இது பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி தூண்டி விடுவது தான் ஒரு பெரிய திருப்புமுனையாக, ஒரு பெரிய பிரபலமான நபர்களை இங்கே ஒரு இடத்துல அந்த மாதிரி தூண்டி விடுறது தான். நீங்கள் சொன்ன அந்த மும்பை தமிழ் டைம்ஸ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் படித்தது இசைக்கல்லூரி, தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி. அப்பப்போ உங்களை மாதிரி கிறுக்குத்தனம் இந்த காதல் கவிதைகள்லாம், பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பரதநாட்டில் போகிறப்ப அந்த ட்ரெஸ்ஸோட ஜல் ஜல் ஜல்னு போயிட்டே இருக்கும், நமக்கு பொறி தொட்டோம், வீணையெல்லாம் தூக்கிட்டு இந்த பக்கம் போவோம், பார்க்க எப்படி இருக்கணும். சரி எழுதுகிற ஒரு கவிதை இப்படி எழுதிட்டுருக்கிறப்ப ஒரு நாள் கல்லூரிக்கான அந்த விழாவில் கவிதையை வாசிக்கிறேன். சத்யா ஸ்டுடியோ இந்த பக்கத்தில், அந்த பக்கம் கல்லூரி, குறுக்கால ஒரு இடுப்பு அளவுக்கு சுவர் இருக்கும், இந்த பக்கம் சத்யா ஸ்டுடியோ எம்ஜிஆர் அவர்கள், தாய் வார இதழ் அப்போ ஆசிரியர் வளமுரி ஜான் அவர்கள் இருக்கிறாரு. மும்பை தமிழ் டைம்ஸில் இருந்த ஒருத்தர் ராஜா, அந்த ராஜா வந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக இங்கே வராரு. வந்துட்டு வந்து அந்த கவிதை எழுதி பேப்பரை வச்சுட்டு வாசிச்சுட்டு இருந்தால் நல்லா இருந்தது. யாரோ ஒருத்தர் கூட்டத்தில் வந்து நிறைய பேர் ரெண்டு மூணு எழுதி வச்சுருந்தோம், அதில் வந்து எல்லாம் வாங்கினாங்க. அப்படி தான் அவர் வாங்கியிருந்தார். யாருன்னா நான் மறந்துட்டேன். ஒரு வாரம் கழித்து நண்பா ஒருத்தர் ஓடி வர்றாரே, உங்களுக்கு தாய் வார இதழில் கவிதை வந்திருக்கு, எட்டு வந்து பார்த்தா நமக்கு கால்லாம் தரையில் நிற்கலை. அதான் முதல் முறையாக அந்த அச்சில் பார்க்க. இப்போ நம்ம எவ்வளோ பேட்டி கொடுக்கலாம், எவ்வளோ பத்திரிகைகள் நம்ம பேர் வரலாம், ஆனால் அந்த முதல் கணத்தில் நம்ம பேரை வந்து அச்சில் பார்க்குற கொடுக்குற அந்த பரவசம் இருக்குல்ல, அது அற்புதம். அது அந்த மும்பை தமிழ் டைம்ஸ் ராஜா தான் போட்டு, அப்புறம் அதிலேருந்து தொடர்ச்சியாக எழுதுங்க, நல்லா எழுதுறீங்க உங்களுக்கு அப்படின்னு அப்படியே தான் இங்கே இந்த லைனில் வந்து விழுந்தோம். சொல்கிறேன் அந்த தொடர்பு மும்பை தமிழ் கரெக்டாக ரெண்டு வரையும் மும்பை தமிழ் டைம்ஸ் இணைச்சிருக்கு. இன்னொரு இடத்துல எனக்கு இது நான் சொல்கிறேன். சரி அங்கேருந்து முடிச்சுட்டு எப்போ வரீங்க நீங்கள்? அப்போ அதுக்கப்புறம் நான் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதோட அங்கேருந்து குமுத வரீங்களா, இடையில வேற எங்கேயாவது போயிட்டு வரீங்க? இல்லை இல்லை, அது அதுக்கு இடையில நடந்தது தான் அந்த நம்மளை கூட்டு வர டிராவல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. அந்த பத்திரிகையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து இங்கே சென்னையில் வந்து நம்ம ஆனந்தவிடன் ஜூனியர் விடனில் வந்து வாசகர் கார்ட்டூன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பகுதிக்கு வந்து நான் வந்து கார்ட்டூன்கள் வரைஞ்சி அனுப்புவேன். சரி அந்த கார்ட்டூன்கள் எங்கள் ஜூனியர் உடனில் வெளியாகும். அதுக்கு ஒரு 300-500 பரிசு கொடுப்பாங்க. அப்போது வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிச்சு. அதை நான் இப்போ வேலை பார்த்த அந்த மும்பை தமிழ் டைம்ஸ் ஆசிரியர்களும் வந்து வேற ஒரு பத்திரிகை வரைஞ்சி கொடுக்கலாம் அவங்க வருத்தப்பட்டுடலாம் இல்லை, அவங்க பரவாயில்ல நல்ல உற்சாக மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப, அதாவது நம்ம மறக்கக்கூடாத மனிதர்கள் அப்படிங்கிறது அவர் நினச்சா வந்து நீங்கள் எங்கே வேலை பார்த்துட்டு இப்படி அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்பாங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால் அப்படி நான் அரைஞ்சி அனுப்பேன். அந்த வந்து வர்ற அந்த பரிசு பணத்தில் இவங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து அப்படி ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் வந்து எனக்கு அந்த அதோட எனக்கு இயல்பாகவே எழுதுகிற ஆர்வம் இருந்ததுனால பத்திரிகைகளில் ஆனந்தவிடனில் குமுதத்தில் இந்த மாதிரி ரிப்போர்ட்டரில் ஜூவியில் வர்ற ஸ்டோரிஸ் வந்து உங்கள் ஸ்டோரிஸ்லாம் அப்படி படித்தது தான். அப்போ அந்த எழுத்து நடையை வந்து நான் ரொம்ப விரும்புவேன். ஒரு ஸ்டோரியை எப்படி சொல்கிறாங்க, எப்படி வந்து இதை பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதை படிக்கும்போதே தெரிஞ்சுப்போம். ஒரு ஸ்டோரி சரக்கு இருக்கா இல்லையாங்கிறத முதல் பேராக படித்தாலே தெரிஞ்சுப்போம். அப்படி எனக்கு இந்த எழுதுகிற இந்த நண்பர்கள் கூட நிறைய, அவர்களுடைய இந்த ராஜமுருகனா, அருள் இல்லைனா, பாரதி தம்பியா, சரவணனா அப்படிங்கிற இது பேர் பார்த்து படிக்கிறேன். ஒரு இளம் இயக்குனர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குமுதத்தில் தான் இருந்தார் அவர். வந்து நான் வேலையில் தினமணிலேருந்து நான் வந்து குமுதத்தில் சேர்ந்த பிறகு முதல்ல இந்த இது தெரிஞ்சிக்கோ அப்படின்னு என்ன ஆசிரியர் மேலே அனுப்புகிறார் லைப்ரரிக்கு. அப்போ போய் நான் ஏகலைவன் அவர்களுடைய அந்த கட்டுரைகளை தான் தொடர்ச்சியாக முழுக்க முழுக்க அதை தான் நான் வாசித்தேன். வெற்றிவேல் சந்திரசேகரா, வெற்றிவேல் சந்திரசேகர் ஒரு முறை பதிவு பண்ணியிருந்தார். அந்த மாதிரி இதுவா இருக்கும் நேர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நீங்க எடுத்திருக்கீங்க. சரி, அப்போ அது அதோட சேர்த்து நான் பாலபாரதி சொன்னேன்ல, அவர் வந்து லோக்கல் பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து குமுதம் ரிப்போர்ட்டர்ல மும்பை நிறுவனம் வேலை கிடைக்கும். அதெல்லாம் அவரு கூட நாம, அவர் கொஞ்சம் நம்மளோட முன்னத்தி ஏறு இந்த பத்திரிகையில் எழுதுறது இது பண்ணுறதுலாம். அதோட சேர்த்து நான் அவர் கூட சுற்றுறது, நாங்கள் வந்து நைட்டுக்கான ரவுண்டப் போகிறது, அப்படியே எங்கள் பாட்டுக்கு நடந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறது, ட்ரெயினில் ஏறி போகிறது, அங்கே போகிறது, அதெல்லாம் காமாட்டிபுரா போகிறது. அங்கே மும்பையுடைய அந்த விபச்சார விடுதியுடைய பகுதி பேர் வந்து காமாட்டிபுரா, காமாட்டிபுரா அந்த பகுதிக்கு போகிறது, ஸ்டோரிஸ் எல்லாமே. அப்போ பாலபாரதி கூட சுற்றுனதில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டேன். ஒரு ஸ்டோரி நம்ம ஒரு இடத்துக்கு களத்தில் போய் ஒரு டெஸ்க்ல, இப்பெல்லாம் வந்து ஸ்டோரிக்கு போறது கிடையாது, டெஸ்க்ல உட்காந்து எழுதுறது இல்ல. ஆனா வந்து நீங்க ஒரு ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்பாட்டுக்கு போகணும், அவன் ஸ்பாட்ல போய் சுத்தி என்ன நடக்குது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவன் எழுதணும்.
அப்போது இவர் கூட நம்ம போவோம், அதனால் அதே நம்ம பார்க்குற அனுபவத்தை தான் அவரும் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் அதை கட்டுரையை எழுதி குமுதரி போர்ட்டலில் வரும்ல, அதை படித்து பார்ப்பேன் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. அப்போது அது அந்த பார்த்த கோணம் எப்படி அதை பதிவு பண்ணியிருக்காங்க, எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த இது அனுபவத்தின் மூலமாக வந்து எனக்கு இயல்பாகவே எழுதக்கூடிய நண்பர்கள் வந்து பழக்கமானாங்க. அப்போது ஆனந்தகுடனில் ராஜமுருகன் அப்படின்னு ஒரு நண்பர் இருந்தார், அவர் இப்போ இயக்குனராக இருக்கார், நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. அவர் கூட அவர் வந்து ஆனந்தகுடனில் வந்து மிஸ்டர் ரீல் அப்படின்னு ஒரு நகைச்சுவை தொடர் பண்ணுவாங்க, அரசியல்வாதிகளை வச்சு கிண்டல் பண்ணிட்டு. அதில் நம்ம வேறு அரசியல் கார்ட்டூன்கள் மேலே ஆர்வம் இருந்ததுனால அதெல்லாம் படிப்போம். அப்போ அந்த வசனங்கள் அவங்க பேசுகிறது அதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது மாதிரி ராஜமுருகனுடைய ரைட்டப் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் ராஜமுருகனுடைய தொடர்பன் வாங்கி அந்த விகடன் அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி வாங்கி அவர்கிட்ட பேசி அடிக்கடி பேசி அப்படின்னு ஒரு நல்ல நட்பானது. அது மாதிரி குமுதத்தில் கிருஷ்ணாடாவின்சி எழுதுகிற நையாண்டி பவன், அவர் கின்சிங்கிற பேரில் எழுதுவார். அவர் யார் என்னன்னு தெரியாது, கின்சி. அப்போது குமுதம் அந்த பெயர் பட்டியலில் வந்து ஆசிரியர்களோட அந்த லிஸ்ட்டில் வந்து துணை ஆசிரியர் கிருஷ்ணாடாவின்சின் இருக்கும். அப்போ நம்மளாம் ஜட்ஜ் பண்ணி கின்சின்னா இந்த ஆள் தான் அப்படின்னு இருந்தேன். அப்போ ஆனந்தகுடனில் ராஜமுருகன் எழுதுறது, இங்கே குமுதத்தில் வந்து கிருஷ்ணாடாவின்சி எழுதுறது, அதெல்லாம் நல்லாயிருக்கும். பிறகு ஆனந்த குமுதத்தில் பிரியா கல்யாணராமன் ஆசிரியர் அவர் எழுதின ஜாக்கிரதை வயது பையனார், இப்படி இப்படின்னு இந்த எழுத்து சார்ந்த ஆட்கள் தான் நமக்கு நட்பு வட்டாரத்தில் இதானாங்க. அப்போ ராஜமுருகனை சந்திக்கிறதுக்காக சரி நம்ம இங்கே இருக்கோமே, பம்பாயில் இருக்கோமே, சென்னைக்கு போயிட்டு வருவோம் சும்மா அப்படின்னு சும்மா சென்னைக்கு சுற்றி பார்க்கறதுக்காக வர்றேன். சரி அப்போ வந்துட்டு என்ன இதுன்னா, என்னுடைய சகோதரி திருமணம் மும்ம ஊரில் வச்சு நடக்குது, அவங்கள பம்பாய்க்கு அனுப்பிட்டு நான் ஊரில் இருந்து தான் வந்து சென்னைக்கு வர்றேன். வந்து சென்னையில் ஒரு நள்ளிரவு நேரம் ராத்திரி ஒரு மணிக்கு வந்து தாம்பரத்தில் எங்கேயும் இறக்கி விட்டாங்க. இறங்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரில, ஒரு சகோதரியோட வீட்டு முகவரி மட்டும் இருக்குது, அவங்க பள்ளிக்கரணையில் இருக்காங்க. அங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரில, ஒரு கார்காரன்கிட்ட கேட்டேன், அவன் வந்து ஒரு 10 ரூபா வாங்கிட்டு கொண்டு போய் இங்கேயும் ஒரு இறக்கி விட்டான். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு லாரிக்காரனை பிடிச்சி 10 ரூபா வாங்கிட்டு, ஆமாம், லாரிக்காரன்கிட்ட வந்து அவன் டெலிவிட்டு கேட்டு அந்த பள்ளிக்கரணை இடத்துக்கு போய் அங்கே போய் இறக்கியாச்சு. ஆனால் அவங்க இருக்கிற பகுதிக்குள்ளே போனோன்னா அது ஒரு கும்மிருட்டு பகுதி, இரவு நேரத்தில் உள்ளே போக முடியாது, திருடர்கள் பயம் இருக்கலாம், இல்லை நாய்கள் அந்த மாதிரியான பஞ்சாயத்துகள் இருக்கும் அப்படிங்கிறனால நான் இறக்கி விட்ட இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு முச்சந்தி, பள்ளிக்கரணையுடைய முச்சந்தி பகுதி. அங்கே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அந்த காம்ப்ளெக்ஸ் வாசலில் ஒரு வாட்ச்மேன் உட்காந்துருக்கார். அவருக்கிட்ட போய் அண்ணா இந்த இடம் எப்படி போகிறதுன்னு கேட்டால், இது இங்கே தான் இருக்குது ஆனால் உள்ளே இருக்குது, இது எப்படி நீங்கள் இங்கேருந்து உள்ளே போகணுன்னா ஒரு 1 கிலோமீட்டராவது நடந்து போகணும், அது முடுக்க முடுக்காக இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி போக முடியாது, யாரும் நைட்டு 1-2 மணி இருக்கும் நாங்கள் போய் சேர்றதுக்கு, எப்படி கண்டுபிடிங்க, அவங்ககிட்ட ஃபோனும் கிடையாது, எப்படி போகிறதுன்னு. அவன் பார்த்தேன், சரி ரைட்டு ஓகே, இன்றைய இரவு இங்கே வாட்ச்மேன் அண்ணன் கூட இருந்துடும் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஆமாம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால தூக்கம் வந்துச்சு, அந்த காம்ப்ளெக்ஸில் துண்டை விரித்தேன், சூட்கேஸை பின்னாடி வச்சேன், எவ்வாடு படுத்தாச்சு, காலில் வெயில் அடிச்சிச்சு, அதில் அடிச்சுக்கிற வரைக்கும் தூங்குறீங்க? ஆமாம் தூங்கியாச்சு, வெயில் அடிச்சிச்சு, எழுந்திரிச்சேன், அதில் ஒரு ஆட்டோ பிடிச்சேன் கொண்டு போய் இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் ராஜமுருகனை போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஆனந்தகுடன் அலுவலகத்துக்கு போனேன், ராஜமுருகன் வந்து நல்லா கூப்பிட்டு போனார். மேலே ஆனந்தகுடன் அலுவலகத்துக்கு கூப்பிட்டு போனார், ராக்கண்ணன் சாரு பலரையும் அறிமுகப்படுத்தினார், அண்ணன் திருமாவேலன் அப்படி இப்படின்னு எல்லாரையும் அறிமுகப்படுத்தினார். ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி படம் வரைகிறது இதெல்லாம் தெரிஞ்சனால இந்த ஃபைல் வேறு வச்சுருந்தேன், அதை பார்த்துட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து குமுத அலுவலகத்துக்கு இல்லை, அதுக்கப்புறம் ஓவியர் ஷியாம் வீடு, அந்த மாதிரி இந்த ஓவியர்களில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, தேடி தேடி போய் பார்க்குறேன். ஆமாம் ஆமாம் அரசு ஷியாம் அப்படின்னு ஒருத்தரையாக பார்க்கணுன்னு ஆசை இல்லை, ஷியாம் போய் பார்க்குறேன். ஓவியர் ஷியாம் அவர் வந்து பார்த்துட்டு நல்லா வரைகிறடே அப்படின்லாம் சொல்லிட்டு, குமுதத்தில் ஆள் எடுக்காங்களாம், நீ வேணா போயிட்டு வாயேன் அப்படின்னாரு. ஏன்னா இல்லைன்னா வேலைலாம் தேடி வரல, அதான் சும்மா தான் வந்தேன், சும்மா போயிட்டு வா அப்படின்னாரு. சரி கழுத போயிட்டு வரும் அப்படின்ட்டு குமுத அலுவலகத்துக்கு மறுநாள் போகிறேன். கையில் இந்த அந்த படம் வரைஞ்சி அந்த ஃபோல்டரு அந்த ஃபைல்லாம் வச்சுருக்கேன். அதனால் வாட்ச்மேன் பையன் அப்படி ஆசிரியரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் அந்த ஆமாம் அங்கே அப்போ ரவின்னு ஒருத்தர் இருந்தார்னு நினைக்கிறேன், ஒரு அண்ணன். அவரு பார்த்துட்டு இல்லைப்பா அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க, நான் வேறு அப்போ எனக்கு குமுதத்துக்கு வரும்போது எனக்கு வயது வந்து ஒரு 24 வயது,
ஆனால் இல்லை அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலகளை பார்த்துட்டு கையில் இந்த ஃபோல்டர் இதெல்லாம் பார்த்தோன்னா வேலை தேடி வந்துட்டேன்னு அவராக நினச்சிட்டாரு. நீங்கள் வேணால் உங்கள் பயோடேட்டா கொடுத்துட்டு போங்க, தேவைப்பட்டு அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னாரு. என்னடா நம்ம வந்து வேலை தேடி வரலையே, இவங்க ஏதோ பயோடேட்டா கொடுக்க சொல்கிறாரு. சரி என்ன இதுக்கு ஆசா பண்ணாமா அப்படின்ட்டு, ஆமாம் அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு ஜெராக்ஸ் கடையில் போய் என்னுடைய ரெசியூம் வந்து ஜெராக்ஸ் போட்டு, ஏன்னா வரைஞ்ச படங்கள்லாம் வந்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு ஒரு கவரில் வச்சு என்வலப்பில் வந்து நான் ஒரு பேர் எழுதுறேன். அந்த பேர் எழுதுனது தான் என்னோடய வாழ்க்கையை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனேன். அந்த பேரில் நான் வந்து அப்போ ஆசிரியர் ராவ், கும்புத ஆசிரியர் ராவ், அதுக்கு அடுத்த நிலையில் பிரியா கல்யாணன்ற மாதிரி இருக்கார், அதுக்கு அடுத்த நிலையில் ரஞ்சன் கிருஷ்ணா டாவின்சி இவங்களாம் இருக்காங்க. அப்போ எனக்கு வந்து அந்த பேர் எழுதுகிற இடத்துல ஆசிரியர் ராவ்னு எழுத தோணலை. நான் எழுதின பேர் வந்து கிருஷ்ணா டாவின்சி குமுதம் அப்படின்னு எழுதுறேன். அது இதுதான் அந்த இதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒன்று மண்டையில் இது பண்ணுறது அப்படின்னு. அப்போ கிருஷ்ணா டாவின்சி பேரை ஏன் எழுதுனேன்னா, அந்த கின்சிங்கிற பேரு இந்த ஆளுக்கு தான் பொருந்தக்கூடியது. அப்போ இவரு நையாண்டியா எழுதுறாரு, இவரு இந்த மாதிரி நகைச்சுவை எழுதக்கூடியவருக்கு இந்த மாதிரியான கார்ட்டூன் விஷயங்கள் பிடிக்கலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் நான் அதை வந்து கிருஷ்ணா டாவின்சின்னு போட்டு எழுதுறேன். எழுதிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். மறுநாள் என்னுடைய அலைபேசிக்கு ஃபோன் இது வருது. ஃபோன் வந்து நீங்கள் தான் மும்பை பாலாவா, வாங்க அலுவலகத்துக்கு வாங்க அப்படின்னாரு. அப்போது மறுநாள் நான் வந்து சரி அங்கேருந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சந்தோஷமாக போனேன். மொதல் நாள் உள்ள கேட்டு திறக்காத கேட்டு மறுநாள் கிருஷ்ணா டாவின்சி பேர் சொன்னோடனே கதவை திறந்தாங்க, மேலே இருக்கார் போங்க அப்படின்னாங்க. அதனால் அவரை போய் பார்த்தேன். அவரை பார்த்து என்ன நடந்தது இந்த இடத்துல தான் சொன்னேன், திரும்ப ஒரு இடம் இணைய வேண்டியது இருக்குன்னு சொன்னேன். கிருஷ்ணா டாமிஸ் என்ன பண்ணாரு, அந்த டேபிளில் உங்கள் படம் தான் வச்சுருந்தாரு. உங்களுடைய ரெஸ்யூம்லாம் எனக்கு தெரியாது. வச்சுட்டு நாங்கள் அப்பப்பா ரூமுக்கு போவோம்ல, பேசுவோம்ல, அவரை போல ஒரு மாமனிதரை, ஒரு நிறைய விஷயத்தில் அவரை சொல்லலாம், அப்படி ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது, நிறைய மறக்க முடியாத சம்பவம் எனக்கு இருக்குது, ஒரு நாள் பேசுவோம். அப்போ போனப்போ என்ன சார் ஒன்று, மும்பை பாலான்னு ஒரு தம்பி, ஒரு தம்பின்னு சொல்லலை, ஒரு தோழர் செந்தமிழ்னு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா இருக்குல்ல, அந்த ரசித்து இது சொல்கிறதுக்குள்ள நல்லா இருக்குல்ல, ஸ்ட்ரோக்கு இருக்கு, சின்ன வயசு தான் வந்து தகவல் இன்னைக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்லவே இல்லை ரொம்ப நாள், அது ஒரு ரெண்டு மூணு பேருக்கு உள்ளே தெரியும், டெஸ்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்லாயிருக்கு, இன்டர்வியூக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காப்புல, எடுத்தால் நல்லா இருக்குமே அது அப்படின்னு இப்படி பார்த்து நின்றார். அதான் முடிவு பண்ணிடலாம், நல்லாயிருக்கு, நல்லா இருக்குது, ஸ்ட்ரோக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருந்தார். இதை தான் நான் சொல்ல வந்தேன், கட்சி பிரிச்சிருந்தார். திரும்ப நீங்கள் வந்து சந்திச்சிங்கல்ல, சந்திச்சு போன உடனே கூப்பிட்டாரு, கூப்பிட்ட உடனே போய் பேசியிருந்தோடனே முடிவு பண்ணியாச்சு அப்படின்னாரு. உங்களை பேசி அனுப்பிட்டோடனே நேராக மேலே போனார். அப்போ எம்டி வந்து நம்ம ஒரு வரதராஜன் சார் போயிட்டு என்ன பேசுனாங்க தெரியல, எல்லாம் ஓகே முடிஞ்சது அப்படின்னாங்க. அப்புறம் தான் நீங்கள் வந்தீங்க அந்த இடத்துல. சரி, இவ்வளோ நாள் நம்ம பேசுகிறோம் இந்த விஷயத்த நீங்கள் சொல்லவே எனக்கும் இந்த தகவல் தெரியாது. கிருஷ்ணா டாவின்சி எங்கே ஒரு இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு. கிருஷ்ணா டாவின்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அற்புதமான மனிதர். இன்றைய நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு இந்த அடையாளம், இந்த பெயர்கள், இதுக்கு எல்லாமே வந்து கிருஷ்ணா டாவின்சி மிக முக்கியமான காரணம். மறக்க முடியாத பதிவு எனக்கு இந்த ஒரு இடத்துல சொல்லிடுறேன். உங்களை போல தான் நீங்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 99ல்ன்றப்ப இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. அப்போ கோசல்ராம் இந்த மாதிரி இடம் காலியாக இருக்குது, வாங்கன்றாரு, போய் பேசுகிறேன். இப்போதைக்கு இதில் இல்லை, பட் உங்களுடைய ரைட்டப்லாம் பார்த்துருக்கேன், அது எப்படின்னு தெரியல. .com வந்து அப்போ தொடங்குறாங்க, அப்போவே தொடங்குறாங்க. அப்போ வெப்சைட்டில் வந்து எழுதணும், நீங்கள் எழுதுறீங்களா? செக்ரட்டரியேட் நிறைய அந்த நிறைய பேர் என்ன செக்ரட்டரியேட் ஏகலைன்னு தான் சொல்லுவாங்க, அப்புறம் க்ரைம் பீட் ஏகலைன்னுவாங்க. அப்போல்லாம் நிறைய உங்களுக்கு சோர்ஸ் இருக்கால வச்சுட்டு நீங்கள் நடக்கிறது டெய்லியும் எழுதி போடுங்க, நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம், பார்க்கலாம்னு இப்படியே இருக்குது. அப்போ செய்திகளை வாங்கி எனக்கு எழுதுறவர் நம்ம தமிழ் கனல். கரெக்டாக ஃபோன் குறிப்பிட்ட நேரத்துக்கு செக்ரட்டரியேட்லேருந்து பண்ணுவேன்னா நண்பானுவார், கேட்டுக்குவார், இதுனார். அப்புறம் சிலது எழுதி அனுப்பும், இப்படியே ஓடிட்டுருக்குது. எடுக்கிறாங்களா இல்லையா ஒன்றுமே தெரியல. அவருக்கும் நிறைய வேலையில் அவர் அப்படியே இருந்துட்டார், தெரியல. ஏதோ நம்ம வேலை செய்கிறேன்னு வச்சுட்டு அவர் குமுதித்தையும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும், இப்படி இருக்குது, நிறைய பிரிச்சிருந்தார். அப்போ தான் தீரா நதி, சிநேகிதி, அப்புறம் ஒன்று குமுதத்தில் இன்னொரு பேர் ஒன்று, இப்படி நிறைய பிரித்து அவர் செய்துட்டுருக்கிறார். இப்படியே இருந்துட்டுருக்கிறப்ப ஒரு நாள் அப்போ ரஜினியினுடைய பாட்ஷா படம்னு நினைக்கிறேன், அதை பற்றி ரஜினி ரகசியம்னு சொல்லிட்டு வெளியே நடிச்சிட்டு இருக்கிறது, இப்போ மாதிரிலாம் வெளியில் வராது தகவல். அப்போ நமக்கு நிறைய அந்த சோர்ஸ் இருந்ததால் முக்கியமான ஒன்று எழுதி நான் போட்டுட்டு வந்திருக்கிறேன். அந்த தலைப்பெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு நாள் ஆகுது, ரெண்டாவது நாள் காலையில் திருவான்மையில் இருந்துட்டு நேராக லைட் ஹவுஸ் வந்தோன்னா அங்கே அந்த மீனவ தோழர்கள் இருக்காங்க, அந்த தோழர்கள் கூட பேசிவிட்டு அப்போ தான் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு திருவான்மை புரசவாக்கு வரும் ஆஃபீஸு.
பார்த்தா குமுதம் புத்தகத்தில் தொங்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பேர் வச்சோமோ அதே இருக்குது. ஒரு சந்தேகத்தோடு போகிறேன், போயிட்டு அப்படியே சரி வாங்கலாமா, காசு செலவாயிடுமே வாங்கலாமா இப்போ பார்த்துட்டு இருக்கிறப்ப வாங்கிட்டேன். புரட்டி பார்த்துட்டே வரேன், பார்த்தா அதே தலைப்பு, கீழே பார்த்தா பா ஏகலைவனுக்கு மூணு பக்கம் குமுதம் ஸ்டோரி. நினச்சி பார்ப்பீங்களா, சின்ன பிட்டு குமுதத்தில் வருமா நம்ம நினைப்போம், எனக்கு நம்ப மாட்டீங்க. கவர் ஸ்டோரி போஸ்டர் போட்டிருக்காங்க, ஒரு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு பையனாய் எழுத்தாளர். எனக்கு ஒன்றும் புரியல, உண்மையில கண்ணும் கலங்குது, காலு கீழே நிக்கல. இந்த பக்கம் பாக்குற கொஞ்சம் அப்படி எட்டி வந்தாக்க பீச் தெரியும், கடல் வரும், அலையோடு நம்மளும் சேர்ந்து பறக்கிற மாதிரி ஒன்றும் புரியல. அங்கிருந்து பிசிஓல இருந்து அவர் வீட்டுக்கு அடிக்கிறேன், வந்துருங்க ஒரு 10 மணிக்கு எடுத்தோடனே ஏகலைவன் வந்துருங்க அவ்வளோதான் சொன்னார். போன உடனே உட்கார வச்சுட்டு படித்தேன் அதை, நான் வெப்சைட்டில் ஏற்றியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நாம் இந்த வாரம் நான் தான் பார்த்தேன், இந்த வாரம் எனக்கு தான் குமுதம் அட்டப்படம் இது முடிவு பண்ணுறது, அதான் நான் கவர் ஸ்டோரில் போட்டேன். சரி காசெல்லாம் கொடுத்தாங்களா இல்லையா ஆஃபீஸில் என்னார், இல்லை சார். எத்தனை மாதம் வேலை செய்துட்டுருக்கிறீங்க? ஒரு 6 மாதம் இருக்கும். ஒன்றுமே சொல்லலையா, அதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க. எங்கேருந்து வேலை செய்கிறேன், என்ன பண்ணுறேன், காசு கொடுத்தோம், அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கன்ட்டு நேரம் மேலே போனார். வந்தார், ஏதோ 2-3 முறை நடந்தார், வந்து உட்காந்து ஒரு கவரை வந்து நீட்டினார். பார்த்தாக்கா ஒரு 22,000 ரூபாய்க்கு செக்கு, அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் குமுதத்தில். நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே பொருத்தமாக இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துக்கு காரணம் அதுதான், இது கிருஷ்ணாடாமிங்கிற மனிதருடைய மனிதர் தான். அது மறக்கவே முடியாது, அப்புறம் எடுத்துகிட்டு அப்படி தான் இருந்தது. அது ரொம்ப அது அவர் நினைக்கிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி ஒரு மனிதர் இன்றைக்கி இல்லை, இறந்துட்டார் அவர். இல்லை அவரை அப்படி நான் போய் பார்க்க போனோடனே நல்லா உட்காந்து வரவேற்று பேசினார். நான் மும்பையிலேருந்து வந்திருக்கோன்னே மும்பை ஸ்டோரிஸு, மும்பை ஏரியா என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்குது இதெல்லாம் கேட்டார். அப்புறம் வந்து அவரு மும்பை உட்காந்து பேசுங்க, அவர் என்னென்னா ஏன் உங்களை என்னையும் அவரால் எடுக்க முடிந்தது அப்படின்னா, அவர் அடிப்படையில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு இடதுசாரி கிட்ட இடதுசாரியால் மட்டும்தான் இப்படியான ஆட்களை வந்து வேலைக்கு எடுக்க முடியும். இந்த மாதிரியான சிந்தனை அவர், அவருடைய சிந்தனையை அந்த அரசு பதிலில் அவர் எழுதிக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த அரசு பதில் படித்தாலே வந்து அவ்வளோ, அப்போதைய அரசு பதில் அவ்வளோ ஹியூமராக இருக்கும். அந்த சிந்தனை தான் காரணம். இப்போ நான் வந்திருக்கேன், ஒரு சாதாரண பையன், ரொம்ப ஆர்வக்குள்ளாரில் ஏதோ ஒரு வெகுளியாக வந்திருக்கேன். அந்த பையனை உட்கார வச்சு பேசி அதனால் என்கிட்ட வந்து நிறைய அவர் மும்பைக்கு வந்த கதைகள், மும்பையில் வந்து அவருக்கு ஒரு நம்ம மும்பை வரதபாய் இங்கே நாயகன் படம் எடுத்தாங்கல்ல, அந்த கேரக்டருடைய ஒரிஜினல் பேர் வந்து வரதராஜ முதலியார். ஆமாம், மும்பை. அவரை பற்றி இவர் ஸ்டோரி எழுதுக்காக வந்து அங்கே ஒருத்த வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணி கடைசியில் அந்த விவரம் தெரிஞ்சு போய் அந்த ஆள் கையை உடச்சி விட்டானுங்க. அதெல்லாம் அவர் வருத்தப்பட்டு சொன்னார், இப்படி எனக்கு உதவி பண்ண ஒருத்தன் கையை உடச்சி விட்டாங்க, எப்படி நீ தகவலெல்லாம் சொல்லலாம் வைக்கலான்ட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் தான் வந்து பிரியா கல்யாணன்றமன்ட்ட கூட்டாரு, பேய் அறிமுகப்படுத்தினார், ரஞ்சன் சார்ட் அறிமுகப்படுத்தினார், அப்போ பேய் கருணாகரன் அண்ணன் இருந்தார் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தார். இப்படி அந்த பெரிய தலைகள்கிட்டலாம் கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்த, அதான் ஒரு சின்ன பையன் வந்திருக்கான் சரிப்பா அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்படி அனுப்பாம அதை வந்து நம்மளை, அதாவது அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு போது அவர் நம்மளை நான் என்ன இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காருன்னு எனக்கு தெரில. நான் சொன்னேன் காசு கொடுத்தா சேரலாம் எனக்கு தெரியல அப்போ அவர் வந்து இப்பெல்லாம் பேசி முடிச்சுட்டு குமுதத்தில் சேர்றீங்களா அப்படின்னாரு நான் சொன்னேன் காசு கொடுத்தா சேரலாம் எனக்கு அவர் நகைச்சுவாக கேட்டுக்கிட்டு இருக்காரு போல இருக்கு நம்மளை பே இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல எனக்கு தோணவில்லை அப்போ அவர் நான் சொன்னேன் காசு கொடுத்தா சேரலாமே அப்படின்னு சரி சரி அப்படின்னு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நீங்கள் நாலஞ்சு படங்கள் வரைஞ்சி உட்காந்து கொடுத்து
கார்ட்டூன் இருக்கு. பாத்துட்டு நீங்க இப்ப சொன்னீங்களா கொஞ்ச நேரத்துல பரவசமா மறந்து நம்ம உறைஞ்ச கார்ட்டூன் தானா, நம்ம உறைஞ்ச கார்ட்டூன் தானா அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, சொல்ல மாட்டாரா?
இப்போ ஒரு எடிட்டோரியல் பேஜ்ல ஒரு கார்ட்டூன் வர்றது அப்படிங்கிறது தலையங்கத்துல வர்றது, ஒரு ஜோக்ஸுக்கு நீங்க படம் போடுறதுங்கிறது சாதாரணமானது சார். அதை நீங்க போனீங்கன்னா அதுக்கு யாருனாலும் வரைஞ்சி கொடுப்பாங்க, போட்டது வேற. ஆனா ஒரு எடிட்டோரியல் பேஜுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். அது வந்து ஒரு பத்திரிகையுடைய கருத்து என்னங்கிறது சொல்றதுக்கு ரெண்டே ரெண்டு இடம் தான், ஒன்று எடிட்டோரியல், இன்னொன்று கார்ட்டூன். அந்த பத்திரிகை என்ன ஸ்டாண்டில் இருக்குது, இந்த இஷ்யூவில், இந்த கட்சி இஷ்யூவில், இந்த பிரச்சனையில் என்ன இஷ்யூ ஸ்டாண்ட் இந்த பத்திரிகைக்கு அப்படின்னா, அதுக்கு நீங்கள் வந்து தலையங்கத்தையும் காட்டணும் பார்த்தா புரிஞ்சுக்கும். அப்படி ஒரு பவர்ஃபுல் பேஜில் நான் ஒரு ரொம்ப சுமாரான கிருக்கல், அது ரொம்ப குழந்தைத்தனமான கிருக்கல் போது அதை எடுத்து கார்ட்டூன் அதில் போட்டார். ரெண்டு கார்ட்டூன் இருக்குது, பார்த்துட்டு இதாகிட்டேன். தமிழ்நாட்டில் என்னை விட இன்னைக்கு வரைக்கும் பிரமாதமாக வரையக்கூடிய கார்ட்டூனிஸ்ட்கள் பல பேர் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு குமுத மாதிரியான ஒரு பத்திரிகையில் எங்கேயோ பம்பாயில இருந்து ஒரு சும்மா ஆர்வ கோளாறுல கிறுக்குன ஒரு பையனை கூப்பிட்டு அவனுடைய படத்தை வந்து வைக்கிறது இருக்குல்ல, அதான் பேராற்றல் முடிவு பண்ணுறது. அது இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறது வந்து வந்து சேர்றதுக்கான இடம். அப்போ அந்த கிருஷ்ணாடா வினிசி சந்திக்கிறது மூலமாக, ஏன்னா அந்த பேரில் நான் வந்து வேற ஒரு பேர் எழுதியிருக்கலாமே, ராவ் பேர் எழுதியிருக்கலாமே, அவர் பார்த்துட்டு ஓகே இது வழக்கமான ஒரு பை அவனை ஒருத்தர் ஆர்வ கோளர் அனுப்பியிருக்கான்னு குப்பையில் போட்டிருப்பாரு, இல்லை எடுத்து உரமா வச்சிருக்கலாம். ஆனால் கிருஷ்ணாடா வினிசிங்கிற பேரை எழுதுறதுக்கான அந்த இன்ஸ்டிங் இருக்குல்ல, அதுதான் வந்து பேராற்றல் நம்மளை வந்து கொண்டு போய் அப்படி வழிநடத்தி கொண்டு போய் சேர்க்குற இடம். அப்போ அவர் அதை வெளியிட்ட பிறகு ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பம்பாயிலிருந்து கார்ட்டூன் அனுப்புவேன், மெயில் அனுப்புவேன், அது வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால ஒரு நாள் வந்துருங்க, ஆள் எழுத்து வந்துருங்க, ஆமாம் சரி வந்து பிற கூப்பிட்டு வச்சு அவரே வந்து பேசி வரதராஜன் சாரெல்லாம் பார்த்து எல்லாருமே என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அப்படி வந்து குமுதத்தில் போன இது. அப்புறம் நம்ம போன நேரம் அவர் வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆமாம் அவர் வந்து சினிமாவுக்கு திரைத்துறைக்கு போகிறன்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமும் பங்களிப்பு பண்ணிகிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பிரியா கல்யாண ராவ் சாரும் வெளியே போயிட்டாரு. பிரியா கல்யாண ராமன் சார் வந்தார், இப்போ தான் தவறி போனார். ரஞ்சன் சாரு, பே கருணாகரன், சுதீர், அப்படி இப்படின்னு ஒரு நல்ல டீம். ரஞ்சன் கருணாகரன் எல்லாம் ஒரு ஒரு மாதிரி அமைதியான, ஆமாம் அமைதியான ஆள்கள். பிரியா கல்யாண ராமன் சார் கூட நமக்கு, எனக்கு எல்லாரு கூடமே அங்கே நல்லா செட் ஆயிடுச்சு. அங்கே செட் ஆகாத ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அந்த கேரக்டர் பின்னாடி சொல்லுவோம். எனக்கு வந்து பிரியா கல்யாண ராமன் சார், ரஞ்சன் சார் இவங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பே கருணாகரன் இவங்கெல்லாம் வந்து நான் இயல்பாக சொன்னேன்ல, எனக்கு அந்த எழுதுகிற அந்த ரைட்டர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும்னால இவங்க கூட தான் வந்து உரையாடல் இருக்கும். எனக்கு வந்து இந்த ஓவியர்கள்ட்ட என்ன போய் நீங்கள் ஏதாவது ஓவியர்கள் தமிழ்நாட்டில் பிரபலமாக ஓவியர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கும் அவங்களுக்கும் ஆனால் நட்பு, நான் இப்போ சொல்றேன், கிருஷ்ணாடா வின்சி கூட எவ்வளோ நட்பு இருக்குது, பிரியா கல்யாண ராமன் கூட எவ்வளோ நட்பு இருக்குது, ராஜமுருகன் கூட, ராகண்ணன், பாரதி தம்பி, அருளன் இப்படி சொல்கிறேன்ல, உங்களுக்கு உங்கள் கூட அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி எனக்கு ஓவியர்கள்ட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அடிப்படையில் நான் ஓவியன் கிடையாது. நமக்கு கார்ட்டூன்ஸ்ல எனக்கு அடிப்படையில் எழுதுறது தான் வந்து ரொம்ப ஆர்வம் இதானது. இந்த கார்ட்டூன் வடிவம் வந்து நம்ம நினைக்கிற செய்தியை கடத்துறதுக்கான ஈஸியான ஒரு வழி, அதை கூட்டத்தை திரட்டுறதுக்காக கார்ட்டூன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வழி. அதனால் நமக்கு ஓவிய நண்பர்கள் பெரிய லெவலில் நெருக்கம் கிடையாது இந்த பத்திரிகை துறை சார்ந்து. அதனால் எனக்கு எப்போவுமே அலுவலகத்தில் இவர் பிரியா கல்யாண் சார் கேவினில் இருப்பேன், இல்லை ரஞ்சன் சார் கேவின், கருணாகரன் இப்படின்னு அவங்க கூட உட்காந்துட்டு எழுதுறது வைக்கிறது அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போது குமுதம் ஆசிரியராக பிரியா கல்யாண் ராமன் வந்து ப்ரொமோஷன் ஆகிறார். அவர் அந்த ஒரு இளமை துடிப்போட அப்படி உற்சாகமாக நிறைய புதுசாக பண்ணணும், ஏன்னா அது வரைக்கும் துணை ஆசிரியராக இருக்கார், ஒரு ஆசிரியர் பொறுப்பாகும் போது ஒரு உற்சாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவர் நம்ம வேறு சின்ன பையனாக வேறு இருந்தோம். அதனால் அவர் கூட ரொம்ப நல்லா செட் ஆகிடுச்சு. ரஞ்சன் சார் எல்லாருமே நல்லா செட் ஆகிடுச்சு. எப்போவுமே எனக்கு பிரியா கல்யாண் ராமன் சார் கேபினில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன், அவர் எழுதுறதை பற்றி இது இதுன்னு நிறைய இது பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர். நான் எனக்கு குமுதத்தில் ஒரு 12 ஆண்டுகள் கார்ட்டூனிஸ்டாக தொடர்றதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். ஆனால் வரைகிறது சொல்லப்போனால் குமுதத்தில் தான் வந்து ட்ரெயினே ஆகிறோம். இந்த கார்ட்டூன் வடிவம் வந்து நம்ம நினைக்கிற செய்தியை கடத்துறதுக்கான ஈஸியான ஒரு வழி, அதை கூட்டத்தை திரட்டுறதுக்காக கார்ட்டூன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வழி. எல்லா மனித சமூகத்துலேயும் எல்லாவனும் கெட்டவனும் கிடையாது, எல்லா பேரும் நல்லவனும் கிடையாது. எல்லா இடத்துலையுமே எல்லா மனிதர்களும் கலந்து கட்டி தான் நம்மை சுற்றி மனிதர்கள் இருக்காங்க. நான் எவ்வளோ இதான மனிதனோ அதுக்கேற்றாமல இறுக்கமான மனிதனும், அவ்வளோ சீக்கிரம் அழுதுறையும் மாட்டேன், அதே சமயம் அழுதாலும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி எல்லா குடிகாரர்களுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அற்புதமான மனிதர்களாக இருக்கும், அவங்க குடும்பத்தை தவிர.